ரஜினிகாந்த் ஒரு டைமில் வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. ஆமாம். பட் ஆஃப்டர் அவர் பெரியாரை ரிலீஸ் பண்ண உடனே தென் அவரே உங்கள் அந்த படத்தை பார்த்து அவரே உங்களை ஃபோன் பண்ணி உங்களை ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருந்தார். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி, பெரியார் ராஜாஜி மாதிரியா இல்லை உங்கள் நட்பு எப்படி இருக்கு? ரஜினிகாந்த் பற்றி சொல்கிறீங்க உண்மைதான். அதாவது இதை பற்றி நான் கொஞ்சம் ப்ரீஃபாக இதை பற்றி நான் சொல்லணும். எப்படி சொல்லணும்னா 98 அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து கோவையில் குண்டுவெடிப்பு நடக்குது. அதில் வந்து அத்வானி அவர்கள் தப்பிக்கிறார். அப்போ வந்து இவர் அப்போனா கொஞ்சம் ரொம்ப துடுக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏன், எதுக்கு, யார் அப்படிங்கிற இதை எதுவுமே பார்க்காம வெறும் உண்மையும் நேர்மையுமே நாம் வீசணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்மையில் இருந்த நாட்கள்னு வச்சுங்க. அப்போ வந்து இவரை வந்து அத்வானியை காப்பாற்றிய கடவுளுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி வாசகம் பேப்பரில் வருது. அப்போது நான் வந்து ஒரு பதில் அறிக்கை தான், அது வந்து பகுத்தறிவை பரப்புறதுக்கான ஒரு விஷயந்தான். அவர் ரஜினி அவர்களை எதிர்க்கிறதோ இல்லை அவரை மட்டம் தட்டுறதோ அதெல்லாம் தவறான விஷயம், நடக்காத விஷயம். அதற்காக நான் முயலவும் மாட்டேன். நான் அதற்காக நான் வந்து ஒரு பதில், என்னுடைய பகுத்தறிவு பரப்பணும் அப்படிங்கிற ஒரே எய்மில் நான் இருந்ததுனால அந்த பகுத்தறிவு பரப்புகிற மாதிரி ஒரு ஒரு பதில் இருந்தால் போட்டு விடலான்னு தான் அந்த பதில் போட்டோம். எப்படின்னா கடவுளை அத்வானியை காப்பாற்றிய கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடவுளோட ரொம்ப நெருக்கமாக ரஜினி இருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது. அதாவது ஒருத்தர் ஒருத்தர் நன்றி தெரிவிச்சுக்கிற லெவலில் தான் இருக்கிறாங்க, அப்போ ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ க்ளோஸாக அவர் இருக்கும்போது அவர் வந்து இவ்வளோ 130 பேரை சாகடித்த கடவுளை நான் கண்டிக்கிறேன், அவர் வந்து நான் ரொம்ப கண்டிக்கிறேன்ன்ற மாதிரி அவருக்கு ஒரு அறிக்கை விட்டால் கடவுளும் ஃபீல் பண்ணுவார், என்னடா இது இவ்வளோ பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து நம்மளை கண்டிக்கும் போது நம்ம அதை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசனையாவது வந்திருக்கோம். அவர் அதை விட்டு அத்வானியை காப்பாற்றிய கடவுளுக்கு நன்றி அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆன ஒரு அறிக்கை. அது அவர் ரொம்ப பிகாஸ் இஸ் அன் ஆர்டிஸ்ட், அவர் வந்து ஒரு ஒரு கலைஞர் அப்படிங்கிற மாதிரி உடனே அதுக்கு வந்து ரொம்ப இதுவாகிட்டுருக்காரு. அதோட உள்ள அர்த்தம் புரிஞ்சு அதுக்கும் ஒரு வேறு மாதிரி ரியாக்ஷன் இருந்திருந்தால் ஒன்றும். அவர் மிக நல்லவரும், அவரும் ஒரு நேர்மையான ஒரு ஆள், ரொம்ப உண்மையும் நேர்மையும். அவருக்கு தெரிவித்த நேர்மையை அவருக்கு தெரிவித்த உண்மையைக்கு அவர் ரொம்ப உண்மையாக இருப்பார். அந்த மாதிரியான ஒரு நேர்மையான உண்மையான ஆள் அப்படிங்கிறதுனால உடனே வந்து கடவுள் படம் இப்போ தமிழ்நாடு திரைப்பட விருது வாங்குது. அந்த விருதில் அவர் என்ன பண்ணுறாரு, என்னை பற்றி பேச ஏதோ சொல்கிறாரு. நான் வந்து இந்த மாதிரி இப்போ கடவுள் இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது வந்து தொடர்ந்து நான் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு பத்திரிகைகளும் அதை பிடிச்சிக்கிச்சு. அதை பிடிச்சிக்கிட்டு என்ன அதுக்கு பதில் கொடுக்குறதோ அதை நான் ரொம்ப அழகாக நான் ஏன் பண்ணேன்னா மீண்டும் சொல்கிறேன், அது ரஜினியை எதிர்த்தல, அது வந்து இது மாதிரி கடவுள் இல்லைன்ற ஒரு கொள்கையை பரப்புறதுக்கு அந்த பேட்டிகளையும் அந்த ஊடக இதையும் நான் பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அவ்வளோ கடுமையாக எதிர்க்கிறேன். அப்போது ஒரு மகத்தான அவன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ரஜினி தான், ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிற ஒரே ஒரு இமேஜ் தான். ஆனால் அது அவருக்குள்ளே உடைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான ஒருத்தன் இப்படி ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு நம்மளை, அப்போ நான் யாரோ ஒரு முகம் தெரியாதவன் சொன்னாலும் டார்ச்சர் ஆகிறான்னா அவரோட நேர்மையை நீங்கள் பாருங்கள். அப்போ அந்த நேர்மையை உடனே அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான கதைகளை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ அதே பாபாலாம் கூட அது மாதிரி தான், இப்போ இன்டர்வல் வரைக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு எப்படி கடவுள் வர்றாரு. இப்போ நான் சொன்ன கதையே தான், நான் இன்டர்வல் வரைக்கும் கடவுள் இல்லைன்னு நான் கடவுள் படத்தில் கதை சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் கடவுள் வருவார், நான் இல்லைன்னு மறுபடியும் அவரோட சேர்ந்து நிரூபிப்பேன். அவர் கடவுளோட சேர்ந்து இந்த இல்லைன்றவனை மாத்துற மாதிரி. அப்போது அது எல்லாமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன். என்னால் செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு வேலையாக, அதாவது பகுத்தறிவு பரவின ஒரு விஷயமா. அப்போ கூட நான் நினச்சேன் பரவாயில்ல, இன்டர்வல் வரைக்கும் இவர் வந்து நாத்திக்கு நான் வந்துட்டார்,
இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது செகண்ட் ஆஃப் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள நான் ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரியான நான் இங்கே பாருங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பீப்புள்கிட்டையும் பொலிட்டிஷியன்ஸ்கிட்டையும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட். இப்போ இவ்வளோ கடுமையாக நான் வந்து எதிர்க்கிறேன், இவ்வளோ கடுமையாக ஒரு அரசியல்வாதியை ஒரு சின்ன கட்சியை சேர்ந்த தலைவனை கூட நான் விமர்சித்தால் இந்த காலத்தில் நான் கொல்லப்படுவேன். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இங்கே, பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் ப்ரெசன்ட். ஆனால் அவன் அந்த மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் லீடரை நான் சரி கொல்லலைன்னு வச்சுங்க, அவன் சாகிற வரைக்கும் என்னை வந்து எப்படியெல்லாம் என்னை பேன் பண்ணும் பயம், அதுலேயே அவனோட கவனத்தை செலுத்தும். அவன் வேலையை விட்டுட்டு என்னப்பா அவன் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான், கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பான், இவனை வந்து வரவே கூடாது அவன் லைஃப் டைமுக்கு. அந்த மாதிரி தான் இவனுங்க சீப்பான பொலிட்டீஷியன்ஸ். ஆனால் இவர் பாருங்கள் இவ்வளோ கடுமையாக இதுவாக வர்றாரு, அது வர்றாரு. நான் வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறேன் ஒரு வாட்டி, அப்போ ஏதோ ஒரு விஷயமா அவர் கூடும்போது அவருக்கு அது தெரியுது. உடனே அவரோட ட்ரஸ்ட்லேருந்து எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா கொடுது. ஓ வெரி கிரேட் ரஜினிகாந்த் சார். ஃபர்ஸ்ட் ரிலீவ் இட், நீ முதல்ல இதுலேருந்து ரிலீவ் ஆகும். அப்போ அதுதான் அந்த போன படம்லாம் அந்த இது தான் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஈவன் இளையராஜா பாருங்க, ரொம்ப ஒரு பக்தியும் இதுவும் இருக்கு. இப்போ இவங்க மாதிரி ஆளுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதும் எனக்கு கூட இருக்கிறதும், இவங்க என்னுடைய பகுத்தறிவு பரவுறதுக்கு இவங்களோட உதவி பண்ணுறதுக்கும் இவங்களோட உதவி எனக்கு கிடைக்கிறதுக்கும் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். யூ ஆர் பீன் பிளஸ்ட். பிளஸ்ட் பிளஸ்ட்ன்னு சொல்ல முடியாது, ஐ இஸ் மை, அதான் அங்கே சொல்கிறேன், மீண்டும் அந்த உண்மைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மரியாதை தான். டெஃபினெட்லி ஒரு இப்போ இருக்கிற இது வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் அதை பற்றி. ரஜினிகாந்த் வரலாம் எப்படின்னா, இப்போ அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த பொலிட்டீஷியன்ஸால் இதுவரைக்கும் எதுவுமே செய்ய முடியாத போது என்ன நமக்கு தெரியாது இல்லை. அதாவது இமேக்கம் எத்தனையோ பேர் வந்து நல்லா ஆட்சி, எம்ஜிஆர் வந்து நல்லா ஆட்சி பண்ணியிருக்காரு, என்டிஆர் வந்து நல்லா ஆட்சி பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி கலைஞர்களால் நிச்சயமாக அது வந்து அவங்க வந்து இப்போ வந்து அவர் ஒரு தமிழன் கிடையாதுன்றாங்க, அது எந்த விதத்தில் அது நீங்கள் நியாயம் எனக்கு ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயங்க. ஏன்னா இப்போ நம்ம நிறைய அதை பற்றி பேசலாம். ஆனால் அவரே சொல்லியிருக்காரு வந்து நான் பச்சை தமிழன், நான் 40 வருஷம் இங்கே தான் இருந்திருக்கேன்ட்டு. அப்போ ஆமாம், ஒருத்தனுடைய நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள், ஒருத்தனுடைய வாழ்நாளில் அதிகமான நாட்கள் ஒரு மொழியை பேசிட்டு ஒரு நம் மாநிலத்தில் வாழ்ந்துட்டு அந்த மக்களுக்கு என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இப்போ ஒன்றும் வந்து நல்லது பண்ணுறேன், நான் தமிழன், நான் வந்து இன்னும் நான் திராவிடன் இதெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்து மக்களை கருத்து பேசி பகுத்தறிவு பேசி கம்யூனிசம் பேசி இவர்களால் எதுவுமே செய்ய முடியல, எந்த மாற்றத்தையுமே செய்ய முடியல. இந்த மாதிரி இவர்கள் இந்த அயோக்கியர்கள் இவனுங்கெல்லாம், அதாவது மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மக்களுடைய முன்னேற்றத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா ஒரு ஆளுங்க அப்படின்னு நினைச்சவனுங்க மக்களை ஏமாற்றி மக்களை இப்படியே தொடர்ந்து ஏழைகளாகவும் பாமரவர்களாகவும் படிக்காதவர்களாகவும் வச்சுக்கிட்டு தன்னுடைய பிள்ளைகளும் தானும் பல லட்சம் கோடிகளை சேர்த்துக்கிட்டு இருக்கிற அயோக்கியர்கள் தான் இன்றைய அரசியல் தலைவனுங்க. அப்படி இருக்கும்போது இதை விட இவர்கள் மக்களுக்கு செய்ததை விட, இப்படி நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி நல்லது செய்ததை விட ரஜினிகாந்த் குறைந்த பணத்தை ஒரு ஏதோ தனக்கு தான் அந்த உழைப்பு அதை கற்றுக்கிட்டு அந்த டான்ஸை கற்றுக்கிட்டு அந்த பேசுறத கற்றுக்கிட்டு அவன் உடம்பு வைக்கிறதுக்கு நல்லா வச்சுக்கிறதுக்கு அதை தினம் அது பயிற்சி பண்ணிக்கிட்டு இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு மக்களை என்டர்டெயின் பண்ணி காசு வாங்கி சம்பாதிச்ச ஒரு நேர்மையான ஆளாக தான் நான் பார்க்குறேன் ஒரு சொசைட்டியில். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் லெட்டிம் கம், அவருக்கு சொல்லி கொடுப்போம், யோ நீங்கள் வந்து முதலமைச்சராக இருந்தால் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு ஆலோசனை சொல்லுங்க. வெரி குட், கண்டிப்பாக ஏற்றுப்பார்ல, கண்டிப்பாக. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வழி கொடுக்கறது தான்
மிகப்பெரிய சரியான ஒரு விஷயம் இல்லனா மக்கள் இன்னும் ஒரு 30 40 வருஷம் இந்த அரசியல்வாதிங்க செய்யற குழப்பத்துல நீங்க சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுவீங்க இதுல மேஜரா ஒரு புது ஆளுக்கு பொறுப்பு கொடுப்போம் அந்த ஆள் கிட்ட நல்ல கோரிக்கை எல்லாம் சொல்லுவோம் அவனை வரவேப்போம் அவனுக்கே எனர்ஜி கொடுப்படே நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சு தாண்டா அவன இதாண்டா சரியான விஷயம் ஒரு சரியான மனிதனுக்கு எல்லாமே சொன்னா புரியும் அவரே சொல்லிருக்காரு இந்த மாதிரி வந்து நான் வந்து பணம் கொள்ளடிக்க வரல இதுல இல்ல தேவையும் இல்ல அந்த மாதிரி ஒரு தன்னுடைய உடலும் எல்லாவற்றையும் உணர்கிற ஒரு பக்குவம் வந்த ஒரு ஆள் அப்ப அவர்கிட்ட நாம இத குடுக்குறது மிக சரியான விஷயமா நாம இன்னைக்கு இருக்கிற எந்த அரசியல்வாதியும் நம்பறத விட என்ன எனக்கு வந்து இவரை நம்பறது அதாவது முன்னாடி இருக்குதுன்னு சொல்ற அரசியல்வாதிகள் எல்லாம் நம்பறத விட அவங்களுக்கு தான் வர முடியும் அவர்களை விட ரஜினிகாந்த் சிறந்த மனிதன் அவர் வரத்துக்கு 100% அவரை நான் வரவேற்கிறேன் இன்னும் கேட்டால் அவர் விரும்பினா அவர் கட்சியிலேயே நான் கூட நான் சேர தயாராக இருக்கேன் இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது நிறைய நடிகர்கள் சொல்லியிருக்காங்க அவர் ஆரம்பித்தா நாங்கள் எல்லாம் சேவை செய்யறதுக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர் அவர் பாபாஜி பக்தர் கடவுள் பக்தர் அதனால கண்டிப்பாக இல்லை பக்தர்கள் இல்லாத பக்தி இல்லாத எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் நடக்கலைங்க எல்லாமே பொய் அதாவது அண்ணாவை தவிர எம்ஜிஆரை தவிர மற்ற அதாவது எம்ஜிஆர் அந்த முழுமையா அண்ணாவை தவிர முழுமையா சொல்ல முடியுங்க அவர் தான் வந்து இந்த உண்மையா மற்றபடி எல்லார் வீட்லயும் இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் கலைஞருடைய மனைவிகள் சொல்ற ரெண்டு எந்த ஒரு முன்னேற்றமும் பெண்கள்ல வந்து இந்த திராவிட இயக்க அரசியல் தலைவர்கள் செய்யவே இல்லைங்க எல்லாமே பொய் கண்கட்டு வித்தை அதாவது பெரியார் அவர்கள் வந்து தன்னுடைய மனைவியை வந்து மணியம்மையாரை வந்து பொட்டு இல்லாம தங்கம் எந்த ஒரே ஒரு மூக்குத்தியோ இல்லை காதில் எதுவுமே இல்லை ஏன்னா பெண் அப்படிங்கிறவ அப்படி தான் இருக்கணும்னு அப்படி உணர்ந்து தன் கூட இருக்கிற மனைவி அப்படி காட்டுறாரு கரெக்ட் சரி அது வந்து இது வந்து ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது ஒரு விஷயம் அது அப்புறம் நடக்கவே இல்லை அதுக்கு அடுத்த கட்டம் வரவே இல்லை திராவிட இயக்கத்தில் எல்லா மனைவிகளையும் எல்லா பெண் பேச்சாளர்களையும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட நம்ம பார்த்தோம்னா பெரிய நிறைய பூ வச்சுக்கிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு அப்படியே நகைகளை போட்டுக்கிட்டு இப்போ இது உண்மை இது ஒரு வேளை இவர்கள் வந்து இதுதான் முன்னேற்றமானு கேட்டாலும் கேட்கலாம் அந்த அளவுக்கு மடமையை இவர்கள் வந்து இங்கே வளர்த்துருக்காங்க ஆனால் நான் சொல்கிறேன் மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது பெண் நகை இல்லாமல் குங்குமம் இல்லாமல் பூ இல்லாமல் ரொம்ப சுதந்திரமா ஒரு ஆணை மாதிரியே இப்ப நீங்க நல்லா யோசிங்க எல்லா ஆண்களுமே சடைய பின்னி பூ வச்சுக்கிட்டு காதுல எல்லாம் கம்மல் மாட்டிக்கிட்டு தான் இருந்தான் எல்லா ஆம்பளையுமே ஆனால் காலம் பிரிட்டிஷ்காரனை பார்த்தோன்னா அவனும் அந்த குடுமையெல்லாம் எடுத்துட்டு பூ வைக்கிறது அவனும் பூ வச்சிருந்தான் ஆனா கம்மல்லாம் போட்டு அதெல்லாம் தூக்கிட்டு அவன் எப்படி கிராப்பை வச்சுக்கிட்டு சட்டை மாட்டிக்கின்னு அவன் முன்ன அவன் வந்து வேற மாதிரி இருந்தான் இப்ப அதையே பெண்கள் பின்பற்றணும் அப்பதான் அந்த முன்னேற்றம் சீக்கிரம் வரும் இல்லனா பெண்கள் முன்னேறணும் பெண்கள் முன்னேறணும் ஒரு பக்கம் பேசி உருவத்துல கூட நீங்க முன்னேறாத போது உருவத்துல முதல்ல நீங்க முன்னேறி நீங்க சொன்னீங்கன்னா பெண்கள் முன்னேற்றம் எப்படின்னு புரியும் கண்டிப்பா ஒரு கிராப்பை விட்டுட்டு இந்நேத்துக்கு பெரியார் ஆரம்பிச்ச அந்த மணியம்மையார நகைகள் இல்லாமல் குங்குமம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் காட்டினார அதை வந்து சரியா வரிசைப்படி நடந்திருந்தா இன்னைக்கு வந்து எல்லாருமே கிராப்பை வெட்டிக்கின்னு தமிழ்நாட்டில் சட்டையை மாட்டின்னு சாதாரண பெண்கள் கூட நகைகளை விட்டு ஒழிந்து இருக்கிற ஒரு சமூகமா இது மாறி இருக்கும் அந்த அளவுக்கு வீரியமா இவங்க உழைச்சிருந்தா இல்ல கரெக்ட் சோ அப்படி கொள்கையே எதுவுமே நடக்காத போது இவங்க இந்த கொள்கையை வச்சு இவங்க நடந்தாங்க அது எந்த கொள்கையுமே ஒர்க் அவுட் ஆகல சார் தயவு செய்து நல்ல கொள்கையெல்லாம் அடுத்த தலைவனிடம் சொல்லி உண்மையா ரஜினிகாந்துக்கு தான் அந்த மாப் இருக்கு அந்த மாப் இருக்கிற ஒரு ஆள் கிட்ட நாம இதை கொடுக்கறத சோலோவா கொடுக்கணும் எந்த கட்சி கூட்டணி இல்லாமல் சோலோவா நம்மளால் கொடுக்க முடிந்தால் அவர்கிட்ட இந்த நல்ல விஷயங்களை எல்லா விஷயங்களையும் சொல்லுவோம் நம்ம இந்த விஷயங்கள் தான் நாட்டில் பிரச்சனைகள் இதை கொஞ்சம் பாருங்க இப்படி நாங்கள் இந்த ஆங்கிளில் இதை பார்க்குறோம்னா டெஃபினெட்லி யூ வில் லிசன் அதுதான் இப்போ நல்ல வேலை அதனால அந்த கொள்கை உண்டு இந்த கொள்கை இவர் பக்தி பக்தி இல்லை அதை பற்றி நமக்கு தேவையில்லைங்க நாட்டை ஆடுற ஒரு விஷயங்கள் இப்படி இப்படி இருக்கணும் இப்படி இப்படி அதுதான்